ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் சுபா அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அதுபோல் இன்றைக்கு சுவாரஸ்யமான ஒரு ட்ரூ உண்மையினே சொல்லலாம். மறக்காமல் சுபாக்கு சூப்பர் தேங்க்ஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணணும். ஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் ஒவ்வொரு நாளும் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். சில பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க, அது நல்லாவே தெரியுது. நல்ல நீர். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப சூடு அதிகமாக இருக்கு இல்லையா? சம் பிளேசஸில் நார்மலை விட வெயில், சம்மர் வந்து கொஞ்சம் அதிகமாக வெயில் தாக்கம் நம்ம மேலே இருக்குது. நல்ல பழைய சோறு தண்ணி, பழைய சோறு கஞ்சி நல்லா குடிக்கலாம். இளநீர் குடிக்கலாம், நொங்கு குடிக்கலாம். இதெல்லாம் காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். வீட்லேயே எளிமையாக லெமன் இருந்ததுன்னா நல்லா பிழிஞ்சு குடிக்கலாம். சப்ஜா சீட்ஸ் போட்டு குடிக்கலாம். இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா மண்பானை தண்ணி நல்லா குடிக்கலாம். அது நல்லா சில்லுன்னு இருக்கும். சப்ஜா சீட்ஸ் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இல்லையா? கண்டிப்பாக வாங்கி குடிக்கலாம். துளசி இலை, புதினா இலை, கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்குங்க. பிளைன் வாட்டரில் 2 இலை கொத்தமல்லி, துளசி இப்படிலாம் போட்டு நீங்கள் குடிக்கலாம். நன்னாரி சர்பத் நிறையா எடுத்துக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உடல் சூடு அதிகமாக ஆகிறது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே வெளியில் வந்து டக்கு டக்குன்னு வந்து கக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் உடல் உஷ்ணம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நம்மளோட 5 விரலில் 6வது விரல் உடற்பயிற்சி. ரொம்ப ரொம்ப இப்போ 6 விரல் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப எக்ஸசைஸ். அது நடைப்பயிற்சியாக இருந்தாலும் சரி, மூச்சு பயிற்சி, இல்லை யோகா பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, சம் எக்ஸசைஸ். உடல் வந்து இப்படி இப்படி அசையணும். உடல் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடாது. இப்படி இப்படி கொஞ்சம் நேரமாவது அந்த நடை வந்து கொடுங்க. ஒரே இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்புகள் உடம்பில் சேர்ந்து சேர்ந்து பிரச்சனையை நமக்கு தான் கொடுக்கும். நம்ம நல்ல மனநிலை ஆரோக்கியமாக இருப்போம், இருந்தாலும் உடலில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மஸ்ட்டு வந்து நல்ல உடல் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். நானும் திரும்ப திரும்ப அதுதான் ஸ்டார்டிங்லேயே வந்து பொறுமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல நீரும் நல்ல உடற்பயிற்சியும் ஆரோக்கியமாக இருந்தால் முக்கால்வாசி நோய்க்கான தீர்வை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அதுபோல் இன்றைக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், எப்போ பார்த்தாலும் கை பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறவங்க, ரொம்ப வருஷமாக நான் பிடிச்சி இழுத்துட்ருக்கேன், ஒரு நாளைக்கு நான் 3 வாட்டி, 10 வாட்டி, 15 வாட்டி, மினிமம் ஒரு 3 வாட்டியாவது நான் பிடிச்சி இழுத்துறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சீரியஸாகவே நல்ல ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல பண்ணக்கூடாது, பிடிச்சி இழுக்கக்கூடாது. நானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மாதத்துக்கு 2 வாட்டி பண்ணுங்கள் நார்மல். நானே சொல்லியிருக்கேன், 15 நாள்லேருந்து 21 நாளுக்குள்ளே டேங்க் தானாகவே ரொம்பி நான் எதுவுமே பிடிச்சி இழுக்கல அப்படின்ற பட்சத்தில் அது நார்மல், பயப்பட வேண்டாம். 1 மாதத்துக்கு 2 வாட்டி நீங்கள் பண்ணலாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் பண்ணலாம்ப்பா, தப்பே கிடையாது. ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணுறீங்க, எங்கேருந்து வருது அந்த நரம்பு வந்து சொல்லுது, ஏதோ ஒரு படம் பார்க்குறீங்க டக்குன்னு உங்களுக்கு தலையை தூக்கும் பொழுது பிடிச்சி இழுக்கணுன்ற எண்ணம் அந்த படம் பார்த்ததுனால தான் உங்களுக்கு வருது. மைண்டு கண்ட்ரோல் அங்கே இல்லை. ஸோ பிடிச்சி இழுக்கிறீங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்க, நான் சும்மா இருக்கேன்னு பிடிச்சி இழுக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, பொழுது போலன்னு பிடிச்சி இழுக்கிறீங்க. காரணம் என்ன, நீங்களாக ஒரு ஃபீல் பண்ணி அந்த ஒரு ஹாப்பியை கொண்டு வந்து பண்ணலை. சும்மா இருக்கேன், பொழுது போகலை, எனக்கு வேறு வேலை இல்லை, நான் படம் பார்க்குறதுனால இழுக்கிறேன். அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸு, அந்த நரம்புகள் சொல்லி நீங்கள் வரல. இது ஒரு பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அளவுக்கு அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, இப்படியே பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்தால் ஒன்று அது அறந்துடும், இல்லை அப்படின்னா அது நார்மல் இந்த குட்டியிலேருந்து கொஞ்சம் பெருசாயிரும். ஒரு ரப்பர் பேண்டு எலாஸ்டிக் அப்படி தானே இருக்கு. நீங்கள் போட்டு இழுத்துட்டே இருக்கும்போது அந்த நரம்பு என்ன ஆகும், வீக் ஆகும்.
கரெக்டா? அதுக்கேற்ற உணவு டயட் பேலன்ஸ் பண்ணுறீங்களா? நல்ல ஊட்டச்சத்து உணவுகள் எடுக்கிறீங்களா? நல்ல ப்ரோட்டீன், கால்சியம், ஃபைபர், இப்படி ஆரோக்கியமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், உடம்புக்கு தேவையான சத்துக்கள் உணவுகள் எடுக்கிறோமா? கிடையாது. அப்போது ஈவனாக பேலன்ஸ் ஆகாது. உணவும் சரியாக எடுக்கிறது இல்லை, ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன ஆகும்? ரொம்ப வலி கொடுக்கும், தளர்வு ஏற்படும், அந்த மசில்ஸ் என்ன ஆகும்? வலிக்கும். வலிக்கும் போது நம்ம மசில்ஸ் என்ன ஆகுது? வலிக்குதுல்ல. இப்போ ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுது? உடம்பு டயர்டாயிருது, அப்படியே போய் சோர்ந்து படுத்துருவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நல்லா வந்து உட்காந்து திரும்பவும் அடுத்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளேயே உடம்பு வீக் ஆயிரும். அந்த வீக்னஸ் நமக்கு தெரியுதா? சி, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், பண்ணவே கூடாதுன்னெலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் தாராளமாக பண்ணலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஹாப்பி உணர்வு கொடுக்கும், லைட் வெயிட்டடாக இருக்கும், ஓகே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கொடுக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாமே நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. மனநிலை சார்ந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கும். பட் சேம் டைம் நம்ம நல்லா வந்து உணவுகள் ஊட்டச்சத்தாக எடுத்துக்கிறோமா, அங்கே வந்து சிக்கல் ஆயிடுது. வெறும் நான் பிடிச்சி வந்து இழுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் நான் ப்ராப்பராக சாப்பிட மாட்டேன் அப்படின்னும் பொழுது என்ன ஆகும்? வீக்னஸ் வரும், தளர்ந்து போகும், குட்டி ஆகும். குட்டி ஆகும்னா அந்த சதைகள் என்ன ஆகும்? உங்களுக்கு வலி கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இதுக்கு தான் கண்ட்ரோலாக இருங்க, அளவுக்கு மீறி பிடிச்சி இழுக்காதீங்க. நவ் கிளியர்? பண்ணவே கூடாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. ஒரு நாளைக்கு மூணு வாட்டி பண்ணுறேன், நான் நாலு வாட்டி பண்ணுறேன்றது வந்து வேஸ்ட்டு, சீரியஸாகவே வேஸ்ட்டு. இப்போ எனக்கு மாதத்துக்கு ரெண்டு வாட்டிலாம் ரொம்ப அதிகம் அப்படின்னா, அப்படி இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு உடம்பில் வந்து சேர்ந்து சேர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். சரி, நீங்கள் எவ்ரிடே ஒரு வாட்டி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டு பண்ணி நீங்கள் வெளியில் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குத்தான் உடம்பு வந்து என்ன ஆகும்? வீக் ஆகும். ரொம்ப டயர்டாகி தானே படுக்கிறீங்க? பி ப்ராக்டிக்கல். பிடிச்சி இழுத்தோன்னே என்ன ஆகிடுது? இப்படி டயர்டாயிடுறோம், அப்படியே போய் படுத்து தூங்கிடுறோம். எஸ்ஆர்னோ? இதுக்கு தான் வேண்டான்னு சொல்கிறது, மற்றபடி எந்த ஒரு ரீசன்ஸுமே கிடையாது. நான் வெரி ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டேன், பண்ணலாம், தப்பு கிடையாது, பட் அளவுக்கு மீறி வேண்டாம். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் உணவே எடுக்க மாட்டேன், ஆரோக்கியமாக சாப்பிட மாட்டேன், ஆனால் மருந்து மாத்திரையை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னா உடம்பு என்ன ஆகும்? பிரச்சனை கொடுக்கும் இல்லை? அந்த மாதிரி தான் நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு முறை, ஆரோக்கியமாக நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது எல்லாமே சரியாகும், மனநிலை ஹாப்பி கொடுக்கும். சி, இப்போ நான் சொல்கிறது வந்து சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கணவன் மனைவிக்கு வேறு. அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இங்கே பண்ணவே கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. தாராளமாக பண்ணலாம், ஹாப்பியாக பண்ணலாம், அந்த ஃபீலோடு பண்ணணும். நான் சும்மா பொழுதுபோக்குக்கு பண்ணுறேன், டைம் பாஸ்க்கு பண்ணுறேன்னா நத்திங், அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, உங்களுக்குத்தான் பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த காலத்தில் அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது, பிரச்சனையை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நரம்புகள் வந்து ரொம்ப பலவீனமாயிரும், தசைகள் வந்து ரொம்ப லூஸாக தளர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிரு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே டெக்னாலஜி வைஸ் நம்ம சரிப்படுத்திட முடியும். நல்ல உணவு முறை அதுக்கு கரெக்டாக இருக்கணும், எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணுறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி ஆரோக்கியமாக பேலன்சிங்காக கொண்டு போகிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணலாம், பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் எவ்ரி திங் கண்ட்ரோலில் இருக்கணும். கண்ட்ரோல் மீறி போனால் பிரச்சனை, அண்ட் அளவுக்கு மீறினால் எல்லாமே நஞ்சு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் உங்களோட கேள்விகளுக்கு பதில் சுபா ஊட்டச்சத்து மூலமா பகிர்ந்துக்கிறேன். மறக்காம சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹீட் ஹெல்தி, டேக் கேர்.